வணக்கம். மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அவரை தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ் மற்றும் அதிமுகவினர் பலர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மூலகுளம் அருகே போக்குவரத்துக்கு இடையூறாக நின்ற குப்பை வண்டியில் மோதி காவல்துறை அதிகாரியின் மகன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் துணை உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர் தமிழ்செல்வன். இவரது மகன் தமிழ்நிதி. கதிர்கமம் அரசு கல்லூரியில் படித்து வரும் இவர் வழக்கம் போல இன்று தனது இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மூலகுளம் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகில் வந்தபோது போக்குவரத்துக்கு இடையூறாக நீண்ட நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குப்பை வண்டியின் பின்புறம் வாகனம் மோதியதில் தலையில் அடிபட்டு தமிழ்நிதி இரத்த வெள்ளத்தில் சாய்ந்தார். உடனே அங்கிருந்தவர்கள் தமிழ்மணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல தனியார் மருத்துவமனையிடம் ஆம்புலன்ஸ் கேட்டுள்ளனர். ஆனால் அந்த தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ் தர மறுத்துள்ளது. மாணவனுக்கு முதலுதவி சிகிச்சையும் செய்ய முன்வரவில்லை என கூறப்படுகிறது. பின்னர் வேறொரு வாகனத்தில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தமிழ்நிதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் குப்பை வண்டி அடித்து நொறுக்கியதுடன் ஆம்புலன்ஸ் தராத தனியார் மருத்துவமனை முன்பு அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மழை வெள்ள பாதிப்புக்கு கூடுதல் நிவாரணம் கோரி சுயேட்சி எம்எல்ஏ நேரு தலைமையில் வெள்ளத்தில் சேதமடைந்த டிவி உள்ளிட்ட பொருட்களை சாலையில் போட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் புதுச்சேரி மாநிலமே வெள்ளக்காடானது. குறிப்பாக தாழ்வான பகுதிகள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டது. இதனிடையே புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்ப அட்டைக்கும் ரூபாய் 5000 நிவாரணமாக வழங்கப்படும் என புதுவை அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் உருளையன்பேட்டை தொகுதி மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வருவாய்த்துறை மூலம் ஆய்வு செய்து அதிக நிவாரண தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுயேட்சி எம்எல்ஏ நேரு தலைமையில் புயலால் பாதிக்கப்பட்ட டிவி உள்ளிட்ட பொருட்களை காமராஜர் சிலை அருகே சாலையில் கொட்டி பொதுமக்கள் திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதுடன் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்காமல் புதுவை அரசு உறுதியளிக்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மக்களின் திடீர் போராட்டத்தால் பிரதான சாலையான காமராஜர் சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் அரிய வகை வெளிநாட்டு பறவை ஒன்று தஞ்சம் அடைந்தது. இதனை சட்டசபை காவலர்கள் பிடித்து வனத்துறை ஊழியரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் பறவைகளின் சரணாலயமாக உள்ள உசுட்டேரில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான அரிய வகை பறவைகள் இனப்பெருக்கத்திற்காகவும் இரைகளை தேடியும் ஆண்டுதோறும் வருவது வழக்கம். அப்படி வரும் வெளிநாடுகளிலிருந்து வரும் சில பறவைகள் உசுட்டேரில் தங்கிவிடுகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் உசுட்டேரியிலிருந்து பறவைகளும் மீன்களும் வெளியேறியது. இதில் திசை மாறிய அரிய வகை பறவையான நீர்க்காகம் புதுச்சேரி சட்டப்பிரிவில் தஞ்சம் அடைந்தது. இதனை அறிந்த சட்டசபை காவலர்கள் இந்த பறவையை லாவகமாக பிடித்து வனத்துறை ஊழியருக்கு தகவல் அளித்தனர். பின்னர் சட்டப்பேரவை வந்த வனத்துறை ஊழியரிடம் அந்த அரிய வகை பறவை ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் மெயின் ரோட்டில் இடையார் பாளையத்தில் உள்வாங்கி சேதமடைந்த பாலத்தை முதல்வர் ரங்கசாமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயல் கரை கடந்தபோது புதுச்சேரியில் சூறை காற்றுடன் விடிய விடிய கனமழை கொட்டியது. வரலாறு காணாத மழையால் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். கோவிந்த சாலை, சாந்தி நகர், ரெயின்போ நகர், கிருஷ்ணா நகர்,
சாரம், காமராஜர் சாலை உள்ளிட்ட நகர பகுதிகளிலும் பெரிய அளவில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதற்கிடையே சாத்தனூர் அணை திறப்பால் தென்பெண்ணை ஆற்றிலும், வீடூர் அணை திறப்பால் சங்கரபரணி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றங்கரையோர கிராமங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. வெள்ளப்பெருக்கு காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் கடந்த 2 நாட்களாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. வெள்ளநீர் சற்று வடிந்த நிலையில் நேற்று பிற்பகல் முதல் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது. இந்நிலையில் புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் மெயின் ரோட்டில் நோனாங்குப்பம் அடுத்த இடையார் பாளையம் தனியார் லேப்டாப் கம்பெனி எதிரே உள்ள பாலம் நேற்றிரவு திடீரென உள்வாங்கி சேதமடைந்தது. சுமார் 4 அடி அளவுக்கு உள்வாங்கி உள்ளது. சங்கரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஊரி சேதம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி தகவல் அறிந்ததும் முதல்வர் ரங்கசாமி சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். பின்னர் பாலத்தை சீரமைப்பது குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி விவரத்தை கேட்டறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பாலம் சேதமடைந்ததை தொடர்ந்து புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து மீண்டும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அவ்வழி வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் ரோட்டில் செல்லும் வாகனங்கள் முருங்கப்பாக்கத்திலிருந்து கொம்பாக்கம் ரோடு வழியாகவும், கடலூரிலிருந்து புதுச்சேரி வரும் வாகனங்கள் தவளக்குப்பம் சந்திப்பிலிருந்து அபிஷேகப்பாக்கம் ரோட்டிலும் திருப்பிவிடப்பட்டுள்ளன. புதுச்சேரி கடலூர் ரோட்டில் செல்பவர்கள் மாற்று வழியில் கவனித்து செல்ல போக்குவரத்து போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கனமழை ஒய்ந்து 3 நாட்கள் ஆன பிறகு நேற்றிரவு திடீரென மழை பெய்தது. கடந்த 30ஆம் தேதி இரவு ஃபெஞ்சல் புயல் கரையை கடந்த போது புதுச்சேரியில் சூறை காற்றுடன் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. ஒரே நாளில் 48 சென்டிமீட்டர் மழை பெய்தது. புதுச்சேரி வரலாற்றிலேயே இதுதான் அதிகபட்ச மழை. இதனால் கிராமங்கள் மட்டுமின்றி நகரப்பகுதி மக்களும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர். மழைநீர் வடிந்து படிப்படியாக இயல்பு நிலைக்கு திரும்பியது. இந்த நிலையில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இந்நிலையில் இரவு 9 மணி அளவில் மீண்டும் மழை பெய்தது. சுமார் 30 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. ஏற்கனவே புயல் மழையால் ஈரப்பதம் காயாமல் இருந்த நிலையில் மழையால் சாலைகளில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நல்லவாடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மற்றும் கடலூர் மாவட்டம் சிங்கரிக்குடி பஞ்சாயத்து நல்லவாடு வடக்கு பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலகணபதி, பாலமுருகன், கங்கையம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தரமாக கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. முன்னதாக நேற்று காலை இவ்வாலயத்தில் கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், வாஸ்து சாந்தி, பூர்ணாஹிதி செய்யப்பட்டு மாலை கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேசம், முதல் காலை யாக பூஜையுடன் இன்று காலை கோ பூஜை, கும்ப பூஜை, 2ஆம் காலை யாக பூஜை நிறைவு பெற்று மகா பூர்ணாஹிதி செய்து கடப்புறப்பாடு நடைபெற்று விமான கும்பாபிஷேகம், மூலவர் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நல்லவாடு வடக்கு பகுதி கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த ஆகஸ்ட் மாதம் நடந்து சென்ற மூதாட்டியிடம் தங்க கம்பளை பறித்து சென்ற நபரை 3 மாதங்களுக்கு பிறகு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் மாதா கோவில் அருகே கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி நடந்து சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த தங்க கம்பளை மர்ம நபர் பறித்து சென்று தலைமறைவானார். இது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் எந்த துப்பும் கிடைக்காததால் குற்றவாளியை கைது செய்ய முடியவில்லை. இந்த நிலையில் எஸ்பி வம்சரெட்டி தலைமையில் மேற்கு குற்றப்பிரிவு போலீசார் பல்வேறு சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் மூதாட்டியிடம் கம்பளை பறித்து சென்றவர் அரியங்குப்பத்தை சேர்ந்த திலீப் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் மூதாட்டியிடம் பறித்து சென்ற தங்க கம்பளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திலீப் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழிபறி உள்ளிட்ட 4 வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வானூர் அருகே அருவியாக மாறிய கல்குவாரியை பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். ஃபெஞ்சல் புயல் கரை கடந்து 5 தினங்கள் கடந்தும் அதன் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வரும் நிலையில்
வானூர் அடுத்த திருவக்கரை பகுதியில் ஒரு கல்குவாரியில் கனமழையின் தாக்கத்தால் ஒரு பகுதி மண் சரிவு ஏற்பட்டு விழுந்தது. இதில் புதிதாக மறுபக்கம் தேங்கியிருந்த மழைநீர் அருவி போன்று தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அப்பகுதி பொதுமக்கள் வியப்புடன் பார்த்து செல்கின்றனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் காரைக்கால் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருப்படத்திற்கு காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசனா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனி தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. புதுவை பள்ளி கல்வித்துறை இணையக்குனர் சிவகாமி புதன்கிழமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் வரும் 2025ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரலில் நடைபெறவுள்ள 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளுக்கு தகுதியான தனி தேர்வர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் நாளை முதல் டிசம்பர் 17ஆம் தேதி வரையில் தினமும் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். விண்ணப்பதாரர்கள் அவர்களுக்கான விதிமுறை அறிவுரைகளையும் தேர்வர்கள் பட்டியலையும் கல்வித்துறை இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு செல்வகணபதி எம்பி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காரைக்கால் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 18 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீன்பிடி படகின் இயந்திரம் கோளாறால் இயந்திரத்தை இயக்க முடியாமல் அதிக அலைகள் காரணமாக படகு இலங்கை கடற்பரப்பிற்குள் சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. 18 மீனவர்கள் ₹1.5 கோடி மதிப்புள்ள காரைக்கால் மீனவர் பால்மணி படகை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துள்ளது. மீனவர்கள் குடும்பத்தினர் என்னை நேரில் சந்தித்து மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரிக்கை விடுத்தனர். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட காரைக்கால் மீனவர்கள் 18 பேரையும் படகுடன் விடுவிக்க மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலை இடையர்பாளையத்தில் திடீரென உள்வாங்கிய பாலத்தின் இணைப்பு சாலையை கான்கிரீட் கொண்டு செப்பனிடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. பெங்கல் புயல் காரணமாக புதுச்சேரியில் கடந்த 30ஆம் தேதி கனமழை பெய்தது. இதன் காரணமாக சங்கரபரணி தென்பெண்ணை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. சாலைகளில் தண்ணீர் பாய்ந்து சென்றதால் புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. பாகூர் புறவழிச்சாலை வழியாக வாகனங்கள் மாற்றிவிடப்பட்டன. நேற்று பிற்பகலுக்கு பிறகு கடலூர் சாலையில் போக்குவரத்து சீரானது. இந்த நிலையில் தவளக்குப்பம் அருகே இடையார் பாளையத்தில் உள்ள சிறிய பாலத்தின் மேற்கு பகுதி இணைப்பு சாலை நேற்றிரவு 10 மணி அளவில் திடீரென்று உள் வாங்கியது. அந்த வழியாக கனரக வாகனங்கள் சென்றபோது பாலத்தில் அதிர்வு ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்த தவளக்குப்பம் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா மற்றும் காவலர்கள் அங்கு விரைந்து சென்று பாலத்தின் குறுக்கே வாகனத்தை நிறுத்தி போக்குவரத்தை தடை செய்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் போக்குவரத்து முழுவதுமாக தடைப்பட்ட நிலையில் நள்ளிரவு மாநில முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு செய்தனர். இதனையடுத்து உள்வாங்கிய பாலத்தின் இணைப்பு சாலை கான்கிரீட் சிமெண்ட் கொண்டு சாலை செப்பனிடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டார். கடந்த 32 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இப்பாலத்தின் அருகே தனியார் படகு குளம் ஒன்று புதியதாக அமைக்கப்பட்டது. இதன் காரணமாகவே அப்பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டு இணைப்பு சாலை சேதமாகியதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இப்பாலத்தின் உறுதி தன்மையும் கேள்விக்குறியாகி உள்ளது எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். புதுவை மாநில கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணிக்கான எழுத்துத் தேர்வானது 15 மையங்களில் டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை தலைமை செயலக சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை கூட்டுறவுத்துறையில் இளநிலை ஆய்வாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு டிசம்பர் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன்படி புதுச்சேரியில் 15 மையங்களிலும் காரைக்காலில் 2 மையங்களிலும் மாஹே மற்றும் ஏனாமில் தலா 1 மையங்களிலும் நடைபெறுகிறது.
தேர்வுக்கூட சீட்டை தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் டிசம்பர் 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் புதுச்சேரியில் 271 பேர் 10.48 கோடி பணத்தை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளதாக புதுச்சேரி சைபர்கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக புதுச்சேரி சைபர்கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் புதுச்சேரியை சேர்ந்த 271 நபர் பல்வேறு முறையில் இணையவழி மோசடிக்காரர்களிடம் சிக்கி 10.50 கோடிக்கும் மேல் பணத்தை இழந்துள்ளனர். அதிலும் ஆன்லைன் டிரேடிங் என்ற முறையில் பொதுமக்கள் அதிக அளவில் பணத்தை இழந்துள்ளனர். இதேபோல் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மூலமாக ஒரு லிங்கை அனுப்பி 8 கோடி மேல் பணத்தை இழந்துள்ளனர். மேலும் டெலிகிராமில் டாஸ்க் என்ற முறையில் 16 பேர்களும், குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என்ற முறையில் 11 புகார்களும், புதிய நபர்களிடமிருந்து அறிமுகமில்லாத போலி அழைப்புகள் சம்பந்தமாக 42 புகார்கள் பதிவாகியிருக்கின்றது. அதேபோல் ஆன்லைன் பார்சல், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் வருகின்ற லிங்கை அல்லது விளம்பரங்களில் மிக குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கிறது என நம்பி 29 பேர் பணத்தை செலுத்தி பொருள் அனுப்பாமல் பொருள் கிடைக்காமல் ஏமாற்றப்பட்டுள்ளனர். மேலும் வங்கி மேலாளர் பேசுவது போல் ஓடிபி எண்ணை கேட்டு 19 நபர்கள் பணத்தை இழந்துள்ளனர். இணையவழி மோசடிக்காரர்கள் சம்பந்தமாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா கூறுகையில், இணையவழியில் வருகிற பெரும்பாலான ஷேர் மார்க்கெட், வேலை வாய்ப்பு, குறைந்த விலையில் பொருட்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஓடிபி எண்களை கேட்பது, குறைந்த வட்டிக்கு கடன் வாங்கி தருகிறோம், இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் குறைந்த விலைக்கு பொருட்கள் கிடைக்கிறது போன்ற இணையவழி விளம்பரங்களை பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருந்து பணத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என இணையவழி காவல்துறை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.